சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக என்னங்க சொல்கிறது, அதாவது போராடி தோக்கலாம், போராட்டமே இல்லாமல் தோக்கக்கூடாது. இந்த பாயிண்ட் தாங்க நம்ம ரிங்கு சிங் வந்துட்டு சின்ன வயசாக இருந்தாலும் அவரோட பேட்டிங் மாதிரி அந்தளவுக்கு மெச்சூராக இருக்குது என்றே சொல்லலாம். அவர் பேட்டிங்கை நீங்கள் பாருங்கள், அவ்வளோ கட் ஷாட்டு, அவ்வளோ ஃபுல் ஷாட்டு எல்லாமே வந்துட்டு அவ்வளோ தெளிவாக விளையாடுறாருங்க. அவரை கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா சேம் டைம் கேப்டன் எபிலிட்டியே அவர்கிட்ட இருக்குதுன்னு நம்ம எம்எஸ் தோனி கன்சல்ட் பண்ணியிருக்காரு. அதாவது சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில் அந்த ஆடுகளை சூழலை புரிஞ்சு வந்துட்டு ரிங்கு சிங் தான் தெளிவாக விளையாண்டார் மற்ற பேட்ஸ்மேன்களை கம்பேர் பண்ணும்போது. சேம் டைம் வந்துட்டு ரிங்கு சிங் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, அதாவது கேப்டன் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் வந்துட்டு T20 ஃபார்மட் தேவை, ஏன்னா 24 வேர்ல்டு கப் நெருங்கிடுச்சுங்க T20 வேர்ல்டு கப். அதாவது அவர் அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு, 180 ரன் 20 ஓவரில் அடித்தோம், ஆனால் கொஞ்சம் கூட இந்தியா வந்துட்டு ஃபைட் கொடுக்கல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா வெறும் 13 ஓவரில் 160 அடிச்சிட்டாங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் மழை வந்து டிஆர்எஸ் மெத்தட் எப்படி வின் பண்ணிட்டாங்கன்னு சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் மேட்ச்சு, இதைத்தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் கூட போராடாமல் இந்தியா தோற்றுருக்காங்க. அப்போ வந்துட்டு சில மைனஸ் இருக்குது, அஸ்திவாரம் சரியாக இருந்தால் தான் பில்டிங் சரியாக இருக்கும். அந்த அஸ்திவாரத்துக்கு ஒரு சரியான கேப்டன் தேவை. அதாவது ரோஹித் சர்மா வந்துட்டு 24 வேர்ல்டு கப் வர வந்துட்டு அவர் இந்திய டீமில் ஒரு கேப்டனாக செயல்படணும். செயல்பட்டால் இளம் பிளேயர்களுக்கு உத்வேகமாக இருக்கும். அதாவது எக்ஸ்பீரியன்ஸுக்கு விலை மதிப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதைத்தாங்க இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ரோஹித் சர்மா போன்ற ஒரு கேப்டன் வந்துட்டு 24 வேர்ல்டு கப் வர ப்ளே பண்ணால் தான், அதாவது இந்த மாதிரி மோசமாக தோக்க மாட்டோம், 20 ஓவரில் 180 ரன் அடித்தும் வெறும் 13 ஓவரில் வந்துட்டு சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா கேப்டனோட எபிலிட்டி மிகப்பெரிய லெவலில் குறைவாக இருக்குன்னு வெளிப்படையாக பேசியிருக்காருங்க. அவர் சொன்ன பாயிண்ட் வந்துட்டு 100% உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஸ்ரேயஸ் ஐயரை எடுக்கல, அவர் எவ்வளோ பெரிய ஜாம்பவான் பிளேயர்னு தெரியும், திலக் வர்மாவை எடுத்திருந்தார். சேம் டைம் பிஷ்னாயி தான் இதுக்கு முன்பு சீரீஸில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கினாருங்க. அவரை உட்கார வச்சுட்டு என்ன சொல்கிறது, ஜடேஜாவை உள்ளே கொண்டு வந்திருக்காரு. ஆனால் என்ன சொல்கிறது, திலக் வர்மாவை ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்ரேயஸ் ஐயரை கொண்டு வந்திருக்கலாம் அண்டு பிஷ்னாயை உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட தவறுகள் வந்துட்டு பண்ணியிருக்காருன்னு வைங்களா. அஸ்ரதீப் சிங்கு 2 ஓவர் போட்டு 30 ரன் கொடுத்துருக்காரு, அவருக்கு பதிலாக வேறு பவுலரை யூஸ் பண்ணியிருக்கலாம், ஓகேவா. இப்படி ஏகப்பட்ட மைனஸ் வந்துட்டு, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் குறைவாக இருக்கிறதுனால, இந்த மாதிரி சூரியகுமார் யாதவ் இளம் கேப்டனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்கலாம். இந்த இளம் பிளேயர்களை கட்டுக்கோப்பாக கரையை கடக்க செய்ய வேண்டும் என்றால் டெஃபினட்டாக, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் வந்துட்டு இந்த 24 வேர்ல்டு கப்பில் தேவை என்றும் ரிங்கு சிங் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. அப்படி சூரியகுமார் யாதவ் இளம் பிளேயர்கள் கையில் கேப்டன் கொடுத்தா 24 வேர்ல்டு கப் இந்த மாதிரி மோசமான தோல்வியை அடையக்கூடும் என்று ரிங்கு சிங் வந்துட்டு சடார்படார்னு அவரோட கருத்தை மென்ஷன் பண்ணியிருக்காரு என்றே சொல்லலாம். என்னை பொறுத்தவரை 100% கரெக்ட் என்று தாங்க சொல்லணும். மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருனா, ஒரு பயிற்சியாளராக வேர்ல்டு கப் வின் பண்ணிய கேப்டன் வந்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதாவது 24 வேர்ல்டு கப்பில் வந்துட்டு தோனி பயிற்சியாளராக இருக்கணும், அது எங்களோட ஒரு மிகப்பெரிய கனவாக பார்க்கிறோம் என்று ரிங்கு சிங் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவரோட இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு கரெக்ட் தானா, ரோஹித் சர்மா மீண்டும் T20 ஃபார்மேட் கேப்டன் பண்ணால் பெட்டராக இருக்குமா 24 வேர்ல்டு கப்பரை, உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.